What did you write to your father? What did you write to your father? அப்படின்னா நீ அப்பாவுக்கு என்ன எழுதுற அப்படின்னு கேட்குறது. நீ உன் அப்பாவுக்கு என்ன எழுதுற? வாட் டிட் யூ ரைட், ரைட் அப்படின்னா எழுதுறது. டு யுவர் ஃபாதர் அப்படின்னா உன்னோட அப்பாவுக்கு. வாட் டிட் யூ ரைட் டு யுவர் ஃபாதர் அப்படின்னா நீ உன்னோட அப்பாவுக்கு என்ன எழுதுற அப்படின்னு கேட்குறது. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அபவுட் மை ரிசல்ட். அபவுட் மை ரிசல்ட் அப்படின்னா என்னோடய ரிசல்ட் பற்றி எழுதிட்டு இருக்கேன், என்னோடய தேர்வு பற்றி நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. மெதுவாக ஓட்டு, மெதுவாக ஓட்டு. ட்ரைவ் ஸ்லோலி, ட்ரைவ் ஸ்லோலி. ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக, ட்ரைவ் அப்படின்னா ட்ரைவ் பண்ணுறது, ஓட்டுறது. ஸோ மெதுவாக ஓட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரைவ் ஸ்லோலி. உன் வேலையை பார், உன் வேலையை பார். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். திரும்பி போ, திரும்பி போ. கோ பேக், கோ பேக். கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. ஜஸ்ட் லிசன், ஜஸ்ட் லிசன் அப்படின்னா கொஞ்சம் கேளுங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கம் சூன், கம் சூன் அப்படின்னா சீக்கிரமாக வாங்க. என்ன பார்க்க விடு, என்ன பார்க்க விடு அப்படின்னா லெட் மீ சீ. நகர்ந்துக்கும், மூவ் அ சைட், மூவ் அ சைட் அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்லாம். பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி, பேசும் முன் யோசி. பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி, பேசும் முன் யோசி அப்படின்னா பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக், திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னா அதாவது திங்க் அப்படின்னா யோசி அப்படின்னு சொல்கிறது. பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறதுக்கு முன்னாடி. ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதான் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்னு சொல்கிறாங்க. பேசும் முன் யோசி.